இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தனமோடு கூட இருந்து நடத்துகிற அற்புதமான பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான தேவை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது. நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே நீங்கள் மட்டும் எனக்கு போதும், நீங்கள் என் கூட இருங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா எல்லா சூழ்நிலைகளும் சுகமாக சௌக்கியமாக மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் சுவிசேஷம் 11 அழகான ஒரு வார்த்தையை மரியாள் முதலாவது பதிவிடுகிறாள். மார்த்தாள் மரியாள் இருவருமே அவருடைய வார்த்தையை கவனியுங்கள். 21 மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 32 இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அங்கதான் ஒரு வார்த்தை வருகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை. இதை மார்த்தாலும் மரியாலும் அறிந்திருந்தார்கள். ஏசப்பா, நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீங்கள் என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு இழப்பு என் வாழ்க்கையில் வந்திருக்குமா? என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வேத வார்த்தை 30 இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தால் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். சந்தித்த இடத்திலே இருந்தார். உங்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஏக்கமும் இன்றைக்கு, இசப்பா நீங்கள் என் கூட இருங்க. அவர் சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் வலது கை பிடித்து, நான் இஸ்ரவேலின் பரிசுத்த, நான் இஸ்ரவேலின் மேய்ப்பர், நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன். நிறைய முறை அவர் நமக்கு வாக்குத்தத்தை பண்ணியிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ஏசப்பா நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குதா? அந்த ஆசை உங்களுக்கு இருக்குதா? அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படி யோசிங்க, என் கூட சேர்ந்து நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பெரியவர் இருந்தார்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இயேசு நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், இயேசுவே நீங்கள் என் கூட இருந்தால் போதும், எல்லா இழப்புகளும் அவைகள் மாறிடும். துக்கங்கள் சந்தோஷமாக மாறிடும். என் இழப்புகள் எல்லாம் லாபமாக மாறிடும். என் நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாறிடும். எதெல்லாம் நான் இழந்து போனேனோ அதெல்லாம் ரெட்டத்தனையாக நான் பெற்றுக்கொள்வேன். என் கூட நீங்கள் இருங்க, நீங்கள் என் கூட இருங்க. பாருங்கள், யோபோட மனைவி சொல்கிறாப்புல, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவரை விடும் முதல்ல, அவரை தூஷித்து அவரை விடும். ஆனால் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய நாவினால் கத்தர் பாவம் செய்யவே இல்லை, குறை சொல்லவே இல்லை, குற்றம் சொல்லவே இல்லை. காட் கேவ், ஹி ஹஸ் டேக்கன் அவே. பிரைஸ் பீ டு த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் கத்தரை மாத்திரம் விடாமல் பிடிச்சிருந்த யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பற்றி கொண்டார், பிடித்து கொண்டார். ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இயேசு இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் மேலான காரியங்கள், பெரிதான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பாதத்தில் நாங்கள் வரோம். எங்களுடைய பிரதானமான தேவை, இயேசுவே நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் மட்டும் போதும், நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே போதும், நீங்கள் எங்களை நடத்தினாலே போதும், நீங்கள் எங்களை வழி நடத்தினாலே போதும். உங்கள் பிரசன்னமும் உங்களுடைய ஆளுகையும் உங்கள் நிறைவும் உங்கள் செழிப்பும் உங்கள் பரிபூரணமும் உங்கள் பாதுகாப்பும் எங்களோடு என்னாலும் இருக்க முடியாது. ஜெபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மே காட் பிளஸ் யூ.
ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியபாயங்கள் நடத்துவார். ஆமென்.